வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். உச்சநீதிமன்றம் மோடி அரசுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இத்தகைய பணத்தட்டுப்பாடு தொடர்ந்து நீடிக்குமானால் நாட்டில் கலவரம் உருவாகும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. நாட்டின் புழக்கத்தில் 23 லட்சம் கோடி பணம் புழக்கத்தில் இருந்தது. இதில் 14 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணத்தை செல்லாது என்று மோடி ஒரே நாள் இரவில் அறிவித்து விட்டார். இதற்கு மாற்று ஏற்பாடுகள் எதையும் மோடி அரசோ தகுதி திறமைக்கு பெயர் பெற்ற நிதித்துறை நிர்வாகமோ செய்யவில்லை. மக்கள் அல்லல் படுகிறார்கள். நாடாளுமன்றத்திற்கு வந்து பதில் சொல்லவும் மோடி மறுக்கிறார். தேநீர் கடைகளில் உணவகங்களில் காசு கொடுத்து சாப்பிடுவதற்கு புதிய நோட்டுகள் தேவைப்படுகின்றன. மக்களிடம் புதிய நோட்டு கைவசம் இல்லை. ஆனால் மகாராஷ்டிரா பாஜக அரசு திரைப்பட அரங்குகளில் பழைய நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் என்று அறிவித்திருப்பது என்ன வினோதம்? கல்கத்தாவில் ஒரு வங்கி கிளையில் மோடி அறிவிப்பு வருவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பு உள்ளூர் பாஜக கிளை 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை 1 கோடி ரூபாய்க்கு மாற்றியுள்ளது என்பதை ஆதாரத்துடன் நாடாளுமன்றத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி உறுப்பினர் சீதாராம் யெச்சூரி நிரூபித்து காட்டி இருக்கிறார். மக்கள் அன்றாடம் படும் அல்லல்களுக்கு பதில் சொல்வதற்கு ஆட்சியாளர்கள் தயாராக இல்லாத நிலையில் நாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது? தொலைக்காட்சி விவாதம் ஒன்றில் பேசிய ஒரு பொருளாதார நிபுணர் இதற்கு கார்பெட் பாம்பிங் என்று பெயர் சூட்டினார். உதாரணமாக இதை விளக்க வேண்டும் என்று சொன்னால், ஈழத்தில் தமிழீழ விடுதலை புலிகளையும் பொதுமக்களையும் பிரித்து பார்க்க முடியாத சிங்கள அரசு ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்தில் குண்டுகளை போட்டு அனைத்து மக்களையும் கொன்று குவித்ததைப் போல சில கருப்பு பண பேர்வைகளை ஒழிப்பதாக கூறிக்கொண்டு ஒட்டுமொத்த மக்களையும் ஒழிப்பதற்கான ஒரு நடவடிக்கையைத்தான் மோடி அரசு இப்பொழுது மேற்கொண்டு வருகிறது. நாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது? மக்கள் சிந்திக்க வேண்டும். நன்றி. வணக்கம்.